ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆவணி பெருவிழா ஆரம்பம். இன்றைய தினம் கருங்குருவிக்கு உபதேசம் அருளிய லீலை நடைபெறும் தினம். இந்த நன்னாளில் திருவிளையாடல் லீலையையும் இன்று சொல்ல வேண்டிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்தோத்திரமும் பார்க்கலாம். மற்றும் இன்று ஸ்வர்ண கௌரி விரதம். இந்த விரத கதையும் இந்த தினத்தில் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த அம்பாள் மந்திரமும் பார்க்கலாம். முதலில் கருங்குருவிக்கு உபதேசம் அருளிய லீலை பார்க்கலாம். இந்த தினத்தில் இந்த திருவிளையாடல் லீலையை கேட்பவர்களுக்கு நற்பலன்கள் உண்டாகும். கருங்குருவிக்கு இறையருள் கிடைத்தது போல மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அவர்கள் வலிமை மிக்கவர்களாக ஆவார்கள். அனைத்து எண்ணங்களும் நிறைவேறும் என்பது ஐதீகம். நாம பதிவுக்குள்ள போகலாம். சிவபெருமான் நடத்திய 64 திருவிளையாடல்களில் 12 திருவிளையாடல் லீலைகள் இந்த ஆவணி மூல திருவிழாவில் நடைபெறுவது சிறப்பான ஒன்று. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆவணி மூல திருவிழாவில் முதல் திருவிளையாடலாக கருங்குருவிக்கு உபதேசம் செய்த லீலை நடைபெறுவது வழக்கம். அந்த கதையை நாம தெரிஞ்சுக்கலாம். ராஜராஜனின் மகன் சுகுண பாண்டியன், இவன் தனது தந்தை ராஜராஜனின் மறைவுக்கு பிறகு அரச பதவியேற்றான். சுகுண பாண்டியனுடைய ஆட்சி காலத்துல கருங்குருவி ஒன்னு மதுரை கருகில வசித்து வந்தது. முற்பிறவியில சிறந்த வீரனாக பிறந்த இந்த குருவி தான் செய்த பாவ வினைகளால இந்த பிறவியில குருவியாக பிறந்திருந்தது. இப்படி இருக்கிற போது இந்த குருவிய அங்கிருந்த பருந்துகளும் காகங்களும் அதனை எங்கேயுமே உட்கார விடாம இறை தேட விடாம விரட்டி விரட்டி அடித்தன. குருவி பயத்திலேயே காலம் தள்ளிட்டு இருந்தது. இதனால அந்த ஊரை விட்டு கிளம்பி பக்கத்துல இருந்த காட்டுக்கு போயிடுத்து. அங்க காகம் போன்ற எந்த எதிரி பறவைகளும் இல்ல, அதனால அங்கேயே காலத்தை கழிச்சுது. ஒரு முறை ஒரு சிவனடியார் அந்த பக்கம் வந்தார். வந்து அந்த குருவி இருந்தது இல்லையா அந்த மரத்தடியில இளைப்பாறுவதற்காக அமர்ந்தார். அப்போ அந்த வழியாக வந்த சிலர் அவரை வணங்கினர். அவர்களுக்கு இந்த சிவனடியாரும் அறிவுரைகள்லாம் சொல்றார். அப்போ அங்க வந்த ஒருவரிடம் இந்த சிவனடியார் மதுரை நகரத்தோட பெருமைகள்லாம் எடுத்து சொல்லி, அந்த ஊருக்கு சென்றாலே போதும் நம்மளுடைய பிறவி பிணி நீங்கிவிடும். அது மட்டுமல்ல, அங்குள்ள மீனாட்சி அம்மன் கோவிலின் பொற்றாமரை குளத்தின் தீர்த்தம் நமது உடலில் பட்டாலே போதும் நமக்கு சகல வளமும் கிடைக்கும், மோக்ஷம் உறுதி அப்படின்னு சொல்லி அருள்வாக்கு சொல்றார். இதை அந்த மரத்துல இருந்த குருவியும் கேட்கிறது. சிவநாமத்தை உச்சரிச்சுண்டே மதுரை நோக்கி பறக்கிறது. கோவிலுக்குள்ள நுழைஞ்சு பொத்தாமர குளநீர்ல தன்னுடைய உடம்பு படும்படி உரசிக்கிறது. இங்கேயும் அங்கேயும் உரசிண்டு மேலெழும்பி பறக்க ஆரம்பிச்சிருது. போய் அங்க அம்மன் சன்னதியிலையும் சுந்தரேஸ்வர் சன்னதியிலையும் உத்தரம் இருக்கும் இல்லையா, அந்த உத்தரத்துல போய் அமர்ந்தபடி சுவாமி தரிசனம் பண்றது. தினம் இந்த பொத்தாமர குளத்துல நீராடணும், சுவாமி தரிசனம் செய்யணும். இப்படியே இந்த குருவியோட காலம் கழிந்தது. இதை கண்ட மீனாட்சி அம்மன் தன்னுடைய நாதனிடம், அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரிடம் இது பற்றி விசாரிக்கிறார். சுவாமியும் அந்த குருவியோட பூர்வ ஜென்மம் குறித்து விளக்கி சொல்றார். குருவி மீது இரக்கம் கொண்ட அன்னை மீனாட்சி அதுக்கு ஏதானும் உதவி பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட வேண்டி கேட்கிறா. சுவாமியும் அதை ஏத்துண்டு அந்த கரும் குருவிய தன்னோட கையில தூக்கிக்கிறார். இறைவனை கண்ட ஆனந்தத்துல அந்த குருவி, சுவாமி எல்லா பறவைகளும் ரொம்ப வலிமை வாய்ந்ததா இருக்கு, அதெல்லாம் என்ன ரொம்ப துன்புறுத்துறது, அவற்றை சமாளிக்கும் அளவுக்கு எனக்கு பலத்தை நீங்க தான் தந்தருள வேண்டும்னு கண்ணீர் விட்டுண்டே சொல்றது. சுவாமியும் அதை ஏத்துண்டு அந்த குருவிக்கு ஆயுள் விருத்தியும் பிறவி துன்பங்கள் நிவர்த்தியும் உண்டாக்கக்கூடிய மிருத்யுஞ்சய மந்திரத்தை உபதேசம் பண்றார். குருவியே, உன்னை இனி மக்கள்லாம் வலியன்னே அழைப்பார்கள். நீ பலம் மிக்க குருவியாக இருப்பாய். மற்ற பறவைகள்லாம் இனிமே உன்னை துன்புறுத்தாது. மிச்ச பறவைகளை விரட்டக்கூடிய ஆற்றலையும் நீ பெறுவாய் அப்படின்னு சொல்லி அந்த திரேம்பக மந்திரத்தையும் உபதேசம் பண்றார். அந்த மந்திரத்தை கற்ற அந்த பறவை நீண்ட காலம் அதை உச்சாடனம் பண்ணிட்டு வாழ்நாளை கழிச்சு இறைவனடி சேர்ந்துடுறது. இதுல இருந்து நாம குருவிகளை தொந்தரவு செய்யக்கூடாது, அவற்றின் ஒலிகளை மந்திர ஒலியாகவே கேட்க வேண்டும். இது போல நம்ம முன்பதிவுல குதம்பை சித்தர் பதிவுலையும் பார்த்திருக்கோம். யானை பிளரும் போது அது மந்திர சப்தமா அப்படியே எங்க பார்த்தாலும் பரவும்னு. இதுல இருந்து நம்ம எந்த ஒரு மிருகங்களையும் தொந்தரவு செய்யக்கூடாது, அவைகள்லாம் கடவுளுடைய அம்சங்கள், அவற்றின் ஒளியை மந்திர ஒளியாகவே நாம கேட்கணும். ஏனெனில் வலி என்ற பறவைக்கு வரமளித்த இறைவன் உன் வம்சமும் இனி வலியன்னே அழைக்கப்படும் அப்படின்னு வரம் அளிக்கிறாராம் சுந்தரேஸ்வர பெருமான். இறைவன் செய்த இந்த அற்புத லீலை நடந்த இந்த நாளில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர கோயிலில் இந்த உற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தில் இந்த லீலையை கேட்பவர்களுக்கு அந்த கருங்குருவிக்கு கிடைத்தது போல மீனாட்சி சுந்தரேஸ்வரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. அவர்கள் வலிமை மிக்கவர்களாக ஆவார்கள். அனைத்து எண்ணங்களும் நிறைவேறும், சுபிக்ஷம் உண்டாகும் என்பது ஐதீகம். இந்த தினத்தில் ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் சுபிக்ஷத்தை தரவுள்ள ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர ஸ்தோத்திரம் பார்க்கலாம். ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர ஸ்தோத்திரம்.
சுவர்ண பத்மினி தடாந்த திவ்ய ஹர்மியவாசினே சுபர்ண வாகன பிரியாய சூரிய கோட்டி தேஜசே அபர்ணய விகாரிணே பணாதரேந்திரதாரிணே சதா நம சிவாய தே சதாசிவாய சம்பவே சுதுங்கபங்கஜான்ஹுஜாசுதாம்ஷுகண்டமௌலயே பதங்கபங்கஜாசுகிருத்கிருபீடயோனிசக்ஷுஷே புஜங்கராஜகுண்டலாய புண்யசாலிபந்தவே சதா நம சிவாய தே சதாசிவாய சம்பவே சதுர்முகாணனாரவிந்தவேதகீதமூர்த்தயே சதுர்புஜானுஜாசரீரசோபமானமூர்த்தயே சதுர்விதார்த்ததானஷௌண்டதாண்டவஸ்வரூபினே சதா நம சிவாய தே சதாசிவாய சம்பவே ஷரணிஷாக்கரப்பிரகாசமந்தஹாசமஞ்சுளதரப்பிரவாளபாசமானவக்த்ரமண்டலஸ்ரீயே கரஸ்புரத்கபாலமுக்தவிஷ்ணுரக்தபாயினே சதா நம சிவாய தே சதாசிவாய சம்பவே சகசிரபுண்டரீகபூஜனைகூன்யதர்ஷன சகஸ்வநேத்ரகல்பிதார்ச்சனாச்சுதாய பக்தித சகஸ்ரபாணுமண்டலப்பிரகாசசக்ரதாயினே சதா நம சிவாய தே சதாசிவாய சம்பவே ரசாரதாய ரம்யபத்ரபிருத்ரதாங்கபாணயே ரசாதரேந்திரசாபஷிஞ்சினீகிருதாநிலாஷினே ஸ்வசாரதீகிருதாஜனுன்னவேதரூபவாஜினே சதா நம சிவாய தே சதாசிவாய சம்பவே அதிப்பிரகல்பவீரபத்ரசிம்ஹநாதகர்ஜிதஸ்ருதிப்ரபீததக்ஷயாகபோகிநாகசத்மநாம் கதிப்பிரதாய கர்ஜிதாகிலப்பிரபஞ்சசாக்ஷினே சதா நம சிவாய தே சதாசிவாய சம்பவே மிருகண்டுசூணுரக்ஷணாவதூததண்டபாணயே சுகண்டமண்டலஸ்புரத்பிரபாஜிதாம்ருதாம்ஷவே அகண்டபோகசம்பதர்த்திலோகபாவிதாத்மனே சதா நம சிவாய தே சதாசிவாய சம்பவே மதுரிபுவிதிசக்ரமுக்யதேவைரபி நியமார்ச்சிதபாதபங்கஜாய கனககிரிஷராசனாய துப்யம் ரஜதசபாபதயே நம சிவாய ஹாலாஸ்யநாதாய மகேஸ்வராய ஹாலாஹலாலங்கிருதகந்தராய மீனேக்ஷனாய பதயே சிவாய நமோ நம சுந்தரதாண்டவாய த்வயா க்ருதமிதம் ஸ்தோத்ரம் யஃ படேத் பக்தி சம்யுதஹ தஸ்யாயுர்தீர்கமாரோக்யம் சம்பதஶ்ச ததாம்யஹம் இதி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர ஸ்தோத்ரம் சம்பூர்ணம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அடுத்தது சுகங்களை தரக்கூடிய ஸ்வர்ண கௌரி விரதம் பற்றி பார்க்கலாம். அம்பாளுக்கு உகந்த இந்த தினத்தில் தங்கம் வாங்கும் யோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுறது. மேலும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பர் மற்றும் நம்மிடம் இருந்த பொருளை இழக்காமல் இருப்பதற்கும் இருக்கும் நலன்களை அதிகப்படுத்துவதற்கும் ஒரு உத்தமமான விரதம் இது. புராணப்படி இந்த விரதம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது காய்ந்த மரத்தையும் பசுமையாக மாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் இந்த விரதம் பழக்கம் இருப்பவர்கள் மட்டுமே இதை கடைபிடிப்பர். மற்றவர்கள்
இந்த விரத கதை கேட்டு இந்த தினத்தில் கோவிலுக்கு சென்று அம்பாளை தரிசித்தாலே அதற்கு சமமான பலன் உண்டு என்பது ஐதீகம். இந்த தினத்தில் விரதம் கடைபிடிப்போருக்கும் விரத கதை கேட்போருக்கும் இது செல்வத்தையும் நலத்தையும் தருகிறது. திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவனை பெறுவதற்கான அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் என்றும் திருமணமான பெண்கள் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சுவர்ணகௌரி நோன்பு தினத்துல சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இதை இந்த தினத்தில் சொல்ல அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுவாள் அன்னை பார்வதி தேவி. சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப்பெறும். அனைத்து மங்கள காரியங்களும் விரைவில் நடந்தேறும். இந்த மந்திரத்தை 3, 12 அல்லது 108 முறை சொல்லலாம். நாம இந்த விரத கதையை தெரிஞ்சுக்கலாம். ஒன்றை இழந்துவிட்டு வருந்துவதை விட இழக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்னு சிந்திக்கிறது தான் சரியாக இருக்கும். அது எதா இருந்தாலும் சரி, பல பேர் நன்றாக இருக்கும்பொழுது சிலதை அலட்சியப்படுத்திட்டு கைவிட்டு போனதுக்கு அப்புறம் கண்ணீர் விட்டு வருந்துவது உண்டு. வருமுன் காப்பது அப்படின்னு சொல்வார். பல பேர் ஆரோக்கியத்தை தவறவிட்டு உடல்நிலை மோசமான பின் வருந்துவார்கள். சிலர் குடும்ப வாழ்க்கையிலையும் இவ்வாறே உள்ளனர். ஒன்றை பெறாமல் இருப்பது என்பது வேறு, பெற்ற பின் இழப்பது என்பது வேறு. இருந்ததை இழக்காமல் இருப்பதற்கும் இருக்கும் நலன்களை அதிகப்படுத்துவதற்கும் உள்ள உத்தமமான விரதம் தான் இந்த சுவர்ணகௌரி விரதம். மற்றும் இந்த விரத மகிமையை சொல்லக்கூடிய புராண கதை. இதன் பலனை ஸ்காந்த புராணத்துல சூத பௌராணிக்கர் ஒரு கதையா சொல்றார். முன்னொரு காலத்துல சரஸ்வதி நதி தீரத்துல விமலம்ன்ற ஒரு நாடு, அங்க சந்திரபிரபன்ற ஒரு அரசன் அரசாட்சி செஞ்சுட்டு வந்தான். அவருக்கு 2 மனைவியர்கள். ரெண்டு பேர்த்தையும் அவர் அன்பு இருந்தார், சமமாக நடத்தினார். ஒரு நாள் அவன் காட்டுக்கு வேட்டையாட சென்ற போது அங்க சில பெண்கள் ஒரு விரதத்தை கடைபிடிச்சிட்டு இருந்தா. அதை பார்த்தார். அந்த விரதம் என்னன்னு பார்த்தா அது சுவர்ணகௌரி விரதம்னு, அதை தாங்கள் வருடம் தோறும் ஆவணி மாத வளர்பிறை திருத்தியை திதி இன்றைய தினம் கடைபிடிப்பதாகவும், இதனால் லோகமாத்தாவான கௌரியின் பெரும் பேரருள் கிடைப்பதாகவும் அவர்கள் அரசன்ட்ட தெரிவிக்கிறார். கௌரி தேவியை குறித்து இந்த விரதத்தை தொடர்ந்து 15 ஆண்டுகள் அனுஷ்டித்தால் சகல சௌபாகியங்களும் பெறலாம்னு அவர்கள் சொல்றா. அதை கேட்டு மன்னன் வியப்படைகிறா. அவர்கள் பிரசாதமாக அளித்த 16 முடிச்சுள்ள அந்த விரத கயிற்றையும் தன் கையில கட்டிட்டு அரண்மனைக்கு திரும்புறான். இந்த விரதத்தை பற்றி அரண்மனையில உள்ள அரசிகள்கிட்ட சொல்றான். மூத்த மனைவி அகம்பாவம் கொண்டவள். அரசன் கையில பல வண்ணம் கொண்ட இந்த கயிறு அணிந்திருப்பது அவளுக்கு பிடிக்கல. அதனால அரசன் தூங்குறப்போ அந்த கயிறை அறுத்து தூக்கி எறிஞ்சுடுறா. அந்த கயிறானது அரண்மனை நந்தவனத்துல உள்ள ஒரு மரம். அது பட்டு போயிருக்கு, அது மேல போய் விழுந்துடுறது. அந்த மரத்துக்கு பக்கத்துல தான் அந்த இளையராணி உட்கார்ந்துட்டு இருக்கா. சரடான அந்த கயிறு வந்து மரத்து மேல வந்து விழுந்தோனே அந்த மரம் இலை தழைகளோட செழித்து வளர்ந்ததை பாக்குறா அந்த இளையராணி. அந்த கயிற்றுக்கு தெய்வீக சக்தி இருக்கு, அந்த சக்தினாலதான் இந்த பட்டு போன மரமும் துளிர்த்ததுன்னு அவ தெரிஞ்சுட்டு அந்த கயிற்ற தன்னோட கையில கட்டிக்கிறா. தெய்வ பிரசாதத்தை அவமதிச்சா இல்லையா மூத்தராணி. அவளை பாபம் வந்து சேர்றது, நாளுக்கு நாள் அவளுடைய புத்தி பேதலிச்சு சித்தம் கலங்கி போறது, செய்யத்தகாத செயல்கள்லாம் செய்யறா. அகம்பாவத்தினால அரசனோட வெறுப்பு சம்பாதிச்சுட்டு அதனால அரண்மனையை விட்டு வெளியேற்றப்படுறா. அந்த பிரசாத கயிறை தான் ஏற்று மகிழ்ந்து இளையராணி கையில கட்டிண்டா இல்லையா, அவ மகிழ்ச்சியோட இருக்கா. அவள் மேல அரசனுக்கு அன்பு கூடுறது, அவள் ராஜ பதவியை அடையறா. இந்த நிலையில மூத்த ராணி காட்டுல உடை உண்ண உணவு எதுவுமே இல்லாம தவிக்கிறா. அவளுடைய கெட்ட சுபாவம், அவள் இழைத்த தவறு இதையெல்லாம் அறிந்தவர்கள்லாம் அவளை எல்லாரும் விரட்டுறாங்க. ஒரு இடத்துல இந்த வன தேவதைகள்லாம் பூஜை செஞ்சுட்டு இருக்கா. அங்க போறா. அவர்களும் இவ கௌரியோட பிரசாதத்தை அலட்சியப்படுத்தினவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வன தேவதைகளும் இவளை அந்த இடத்த விட்டு துரத்திடுறா. இப்படி பலவிதமா துன்பப்படுறா இந்த மூத்த ராணி. கடைசியாக தான் செய்த தவற உணர்றா. கௌரி தேவி கிட்ட போய் மனமாற மன்னிப்பு கேக்குறா, துதிக்கிறா, அம்பிகைய வணங்குறா. தன்னுடைய தவறுகள்லாம் மன்னிக்குமாறு இறைஞ்சி கேக்குறா. அவளுடைய அழுகையினாலையும் அவ மனமாற தன்னுடைய தவற எண்ணி வருந்தியதுனாலையும் அவளுடைய பூஜையிலையும் மனம் மகிழ்ந்த கௌரி அவளுக்கு சுவர்ண கௌரி விரதத்தை சொல்லி கடைபிடிக்க சொல்றா. மூத்த ராணியும் அவ்வாறு பூஜை செய்து தன்னுடைய பழைய நிலைய அடைந்துடுறா. இந்த சுவர்ண கௌரி விரதம் தம்பதிகளுக்கு
தங்களுக்குள்ள ஒருமித்த கருத்தை உண்டாக்கி அந்யோன்ய பாவத்தை வளர்க்கக்கூடியது. ஜாதகத்துல களத்திர தோஷம் இருந்தாலும் சுக்கிரன் பலவீனம் பெற்றிருந்தாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது மூலமா தோஷத்தை குறைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த விரதம் எளிமையானது. இந்த கௌரி விரதம் சாயங்கால வேளையில தான் சாதாரணமா பண்ணறது வழக்கம். விரதம் இல்லாதவர்களும் எளிமையான முறையில கௌரியின் படத்தை அல்லது பார்வதி பரமசிவன் படம் பூ சாத்தி அலங்கரித்து என்றவர்கள் சக்கரை பொங்கலை செய்யலாம், அல்லது பால் பழம் வைத்து நைவேத்தியம் செய்து தூப தீபம் காட்டி அம்பாளுடைய ஸ்தோத்திரங்கள் சொல்லி பூஜை இவ்வாறே செய்யலாம். இதன் மூலம் எண்ணற்ற நற்பலன்களை அடையலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. இழந்தவற்றை திரும்ப பெறலாம். குடும்பத்திற்கு சுபிக்ஷம் தரக்கூடியது. இந்த நன்னாளில் அனைவரும் இந்த விரத கதை கேட்டு இந்த மங்கள ஸ்லோகத்தை சொல்லி தீர்க்க சௌமாங்கல்ய பலத்தை பெறுவோம். வளமும் நலமும் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.